எல்லோரும் எப்படி இருக்கீங்க, எல்லோரும் நல்லா இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் சேஃபாக இந்த பொங்கலை செலிப்ரேட் பண்ணுங்க. நேத்து அன்சீன்ல நடந்த கூத்துக்கள் என்னெல்லாம் அப்படிங்கிறத பார்த்தலாம். தாமரை வந்து வெளியிருந்து வந்ததுக்கு அப்புறமே உள்ள வந்தோடனே ஒரு சம்பவத்தை வந்து போட்டு வெடிச்சிட்டு போயிட்டாங்க. இதை பத்தியான டிஸ்கஷன் தான் பிரியங்கா, நத்யா, ஸ்ருதி இவங்க எல்லாருமே பண்ணிட்டு இருக்காங்க. அவ வந்து இன்னசென்ட் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருந்தோம், அது இல்லை அப்படின்னு கமல் சார் சொன்னதுக்கு அப்புறம் அவ அப்படியே வந்து டோட்டலா மதரா மாறிட்டா. அவ வந்து எப்படி முன்னாடி இருந்தாலும் அப்படி அவ கிடையாது. அதுக்கப்புறமா டோட்டலான ஒரு சேஞ்ச் ஓவர் வந்து நான் பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு பிரியங்கா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. நத்யா வந்து சொல்லிட்டு இருக்காங்க, இப்போ உங்களுக்கும் அவங்களுக்கும் பிரச்சனை அப்படின்னா நீங்கள் போய் சார்ட் அவுட் பண்ணிடுறீங்க, பட் அவங்க வந்து இன்னொருத்தவங்க கிட்ட போய் ஃபீல் பண்ணும் போது அவங்க நிறைய மேனுப்புலேஷன் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பிட்டையும் போட்டுட்டாங்க. நல்ல வேலை நத்யா ஜாங்கும் ஸ்ருதியும் ஃபஸ்ட்டே எவிக்ட் ஆகிட்டாங்கப்பா. ஆஸ் யூஷுவல் எல்லாருமே வந்து டேபிளில் வந்து உட்காந்து ஒரு பாட்டு பாடிட்டு இருக்காங்க. ராஜு, சிபி, அபிநய் எல்லாருமே ஆக்சுவலி ஃபேமிலி ஃபுல்லாகவே உட்காந்துருக்கு. குமரிகள் குமைந்து கிடக்கும் இந்த அந்தப்புறத்திற்குள் பாட வேண்டிய ராகமாயிது. அடிக்கிற அடியில் தாரை தப்பட்டைகள் கிழிந்து தொங்க வேண்டாம். சிபி, அமீர் ரெண்டு பேருமே உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. டே, எனக்கு என்ன ஒன்று தோணுது அப்படின்னா, நான் வந்து லாஸ்ட்டாக வந்ததுனால எனக்கு இந்த டிக்கெட் டு ஃபினாலே கிடச்சது ஓகேடா, ஆனால் எனக்கு டைட்டில் வந்து வின் பண்ணுவேனா இல்லையா அப்படிங்கிறது எனக்கு தெரியலடா, அதனால எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ சிபி என்ன சொல்கிறாரு அப்படின்னா, டே நீ இதெல்லாம் நீ கன்சிடர் பண்ணிக்காத, வெளியே வந்து உனக்கு இம்பாக்ட் எப்படி கிரியேட் ஆகுது அப்படிங்கிறது தான் விஷயம். நீ வந்து லாஸ்ட்டாக வந்த, ஃபஸ்ட்டாக வந்த அப்படிலாம் இல்லை. நீ வந்ததுக்கு அப்புறமும் கூட நிறைய பேர் எஃபெக்ட் ஆகி வெளியே போயிருக்காங்க, அப்போ அவங்களாம் பழைய கண்டஸ்ட் தானே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. மச்சா, நீ வெளியே போனதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்ததுடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆமாடா, நான் பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ரெண்டு நாளா பேசவே இல்லை, ஒழுங்கா சிரிக்க கூட இல்லை, பாவ்னி கூட வந்து இனி ஏன் இவ்வளவு ஃபீல் பண்ற அப்படின்லாம் கேட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சோ இவங்க ரெண்டு பேத்துக்குமே ஒரு செம்ம பாண்டிங் இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். அக்ஷரா வந்து நிரூப் கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க, இந்த டிக்கெட் டு ஃபினாலேக்கு நீ என்னடா பண்ண அப்படிங்கிற மாதிரி கேட்கறாங்க. சோ அவங்க வந்து சொல்றாங்க, இந்த மாதிரி எந்த விஷயமா இருந்தாலும் நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன், அதனால என்னை தண்ணி ஊத்தி அனுப்பிச்சு விட்டாங்க ஃபினாலேக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அபிநய் வந்து சொல்றாரு, அவன் வந்து ஃபினாலேக்கு போகணும் அப்படின்னா என்ன வேணா பண்ணுவான், அதை தான் அவ பண்ணிருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அக்ஷரா சொல்றாங்க, அந்த பாயிண்ட் வந்து நீ சொன்னது எனக்கு சுத்தமாவே பிடிக்கலடா, எனக்கு தாமரை அக்கா வந்துட்டு அந்த காசு எடுத்துட்டு வந்திருந்தாங்கன்னா ரொம்ப ஹாப்பியா இருந்திருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்ப கரெக்டா வருண் வந்துட்டு, டே நீ தானே அவளை எடுக்க விடாம மேனுப்புலேட்லாம் பண்ணி ஒரு மாதிரி குழப்பி விட்டுட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. டே நானா, நீ வேணா அவகிட்ட கேளு அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. தாமரை வந்து அப்படிலாம் இல்லடா, எனக்கு ஒரு கோடி வச்சா கூட நான் எடுத்துக்க மாட்டேன் அப்படின்னு மறுபடியும் அதே டயலாக் தான் ரிப்பீட் பண்ணாங்க. நிரூப் வந்துட்டு ஃபினாலே போனதுல அக்ஷராக்கும் வருண்க்கும் லைட்டா காண்ட் இருக்கு அப்படின்னு, அவன் ஃபினாலேக்கு போனா அந்த வீக் வந்து நிரூப் தான் எவிக்ட் ஆயிருப்பாங்க, அண்ட் தாமரை வந்து டாப் ஃபைவ்ல வந்திருப்பாங்க. நத்யா வந்து அமீர் கிட்ட வந்து ஒரு க்வெஸ்சன் கேட்குறாங்க, நீங்கள் வந்து விளையாட்டுக்கு சொன்னீங்களா இல்லை உண்மையாகவே அந்த லவ் மேட்டரா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. உண்மையாக தான் சொன்னேன் அப்படின்னு சொன்னால் உண்மையாக சொன்னீங்களா, உண்மையாவா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஆமாங்க, எல்லாருமே வந்து ஸ்ட்ராட்டஜி அப்படி இப்படின்லாம் சொல்கிறாங்க, பட் நான் உண்மையாக தான் சொன்னேன் அப்படின்னு அமீர் சொல்கிறாங்க. எப்படிங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஏன்னா நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு லவ் ப்ரப்போஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவளையே நீங்கள் நாமினேட் பண்ணும்போது நீங்கள் அந்த கேமுக்காக பண்ணுற மாதிரி தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. திரும்ப அமீர் வந்துட்டு ஃபர்ஸ்ட்லேருந்து இவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும் போல அப்படின்னு நினச்சிட்டு சொல்கிறாங்க. இந்த மாதிரி இது கேமுங்க, அது வேறங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. நத்யா வந்துட்டு, இல்லைங்க நீங்க இப்படி பண்ணது வந்து பாக்குறதுக்கு வேற மாதிரி தான் தோணுச்சு அப்படிங்கிற மாதிரி பிராங்காவே சொல்லிட்டாங்க. நத்யா இருந்திருந்தாங்கன்னா கண்டிப்பா வந்து எல்லா பிரச்சனையும் மூக்கு நுழைச்சிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். பாவ்னி வந்து வெளியே உட்கார்ந்துட்டு இருக்காங்க, வெளியே போயிட்டு அவங்க மாதிரி சொல்றாங்க, நான் வந்து ஸ்ட்ராட்டஜிக்காக பண்ணண்டி அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதை தான் அவங்க கேட்டுட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. பாவ்னி வந்துட்டு ரொம்ப நேரமா சிரிச்சுட்டே இருந்தாங்க, என்ன சொல்றதுன்னே அவங்களுக்கு தெரியல, அவங்களுக்கு வேற ஷை ஷையா வேற வருது. ஸ்ருதி வந்து அதே தான் கேட்குறாங்க, நீங்கள் வந்து அவங்கள பிடிக்குதுன்னு சொல்கிறீங்க, அதுக்கப்புறம் நீங்கள் அவங்களே நாமினேட் பண்ணுறீங்க, ஏன் நாமினேட் பண்ணுறீங்க, அவங்கள வெளியே அனுப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு கேம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்களா? நத்யா அண்ட் ஸ்ருதி இவங்கெல்லாம் பேசி வச்சுட்டு வந்து தான் இந்த க்வெஸ்சன் கேட்குறீங்க அப்படின்னு தெல்லும் தெளிவாக தெரியுது. அமீர் உண்மையாக லவ் பண்ணால் இவங்களுக்கு என்ன பிரச்சனை? அது பாவ்னிக்கும் அமீருக்கும் உள்ள இடையில உள்ள ஒரு விஷயம். அதை ஏன் இவங்க இவ்வளவு பெருசாக ஊதி பெருசாக்கிட்டு இருக்கீங்கிறது சத்தியமாக தெரில. அவங்களுக்கு ரெண்டு பேருக்கும் பிடிச்சிருந்தாங்க, அவங்க கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. நத்யா தான் ஃபுல்லாக வந்துட்டு சுற்றி 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 இந்த அன்சீனில் இருக்காங்க. வெளியே வந்துட்டு ராஜு வந்து நத்யா கிட்ட சொல்லியிருப்பாங்களே, இந்த மாதிரி நீங்கள் ரெண்டு வாரத்தில் வெளியே போயிட்டீங்க, அதனால உங்களுக்கு நாங்கள் எவ்வளோ ப்ரெஷரில் இருக்கோம்னு தெரியாது அப்படிங்கிற மாதிரி காமெடியாக தான் சொல்லியிருப்பார். அண்ட் அவர் வந்து ஆங்கரிங் பண்ணிட்டு இருக்கும்போது ஃபுல்லாக ஃபன்னாக தான் பண்ணிட்டு இருந்தாருங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். அந்த இதையும் வந்துட்டு நத்யா வந்து சொல்லிட்டு இருக்காங்க, நீங்கள் இப்படி சொன்னது வந்து எனக்கு லைட்டாக ஹர்ட் ஆகிற மாதிரி இருந்தது, அவர் வந்து உங்களுக்காக நல்ல விஷயத்த தான் பூஸ்டப் பண்ணுற மாதிரியான விஷயம் தான் சொன்னார், ஆனால் நீங்கள் வந்து இப்படி பேசிட்டீங்க, அது லைட்டாக எனக்கு ஹர்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் எனக்கு ஹர்ட் எல்லாம் ஆகலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹவுஸில் வந்து நத்யாவும் ஸ்ருதியும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. இந்த வீட்டில் எல்லாருமே வந்து கனெக்டடாக இருக்கிறது ஒன் இல்லைன்னா டூ பீப்புள் கூட தான். இப்போ பார்த்தீங்கன்னா சிபி இஸ் அட்டாச்ட் ஒன்லி டு ராஜு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. 100 days ஆனதுக்கப்புறம் கூட நிறையா பேர் மாஸ்க் போட்டுட்ருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
எனக்கு ராஜுவை பர்சனலாக பிடிக்கும் அப்படின்னு சொல்லிக்கிறேன்.